தமிழ் வழியில் இயற்பியல் பயிலும் மனதன்மை 12 வகுப்பு மாணவர்களே, இன்று நம்ம இயற்பியல் பாடத்தில் முதல் பாடமான நிலைமின்னியல் பாடத்தில் இணைத்தட்டு மின்தேக்கியின் மின்தேக்கு திறனுக்கான சமன்பாடை பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு 3 மதிப்பெண் வினா மாணவர்களே. சரி, ஒரு மின்தேக்கினா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தான் ஒரு மின்தேக்கியினுடைய அமைப்பு. இதெல்லாம் என்னதுன்னா மின்தேக்கிகள். எந்த ஒரு எலக்ட்ரானிக் கருவியாக இருந்தாலும் சரி, அதுக்கு கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, டிவியாக தொலைக்காட்சி பெட்டியாக இருந்தாலும் சரி, அதிலெல்லாம் என்ன இருக்கும்னா, இந்த மாதிரி ஒரு மதர் போர்டுன்னு சொல்லுவாங்க, அதில் என்ன இருக்கும்னா மின்தேக்கிகள் இருக்கும். இதெல்லாம் என்னதுன்னா மின்தேக்கிகள், சரிங்களா. அந்த மின்தேக்கின்றது, அந்த மின்தேக்கிகள் என்ன இருக்கும்னா 2 தட்டுகள் இருக்க போகுது, அவ்வளோதான். அந்த 2 தட்டுக்கு என்ன கொடுக்க போகிறோம்னா, ஒரு மின்கலன் மூலமாக நம்ம மின்னழுத்த வேறுபாடு கொடுத்தோம்னா, மின்னழுத்த வேறுபாடு குறி என்னது, கேபிட்டல் வி. அது கொடுத்தோம்னா அந்த தட்டுகளுக்கு என்ன கிடைக்கும்னா மின்னூட்டம் கிடைக்குது. பாருங்கள், இந்த தட்டுகளுக்கு என்ன கிடைக்குது, மைனஸ் கியூ, இங்கே மைனஸ் கியூ மின்னூட்டம் கிடைக்கும், இந்த தட்டுக்கு பிளஸ் கியூ மின்னூட்டம் கிடைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன உருவாகும்னா மின்னழுத்த வேறுபாடு உருவாகும். எப்படி அது மின்னூட்டத்தும் கிடைக்குது, எப்படி மின்னழுத்த வேறுபாடு உருவாகுது, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு செய்முறையை செஞ்சு நம்ம பார்க்கலாம். செய்முறை மூலமாக உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன், சரிங்களா. வணக்கம் மாணவர்களே, இந்த மின்தேக்குத்திறனை பற்றி படிக்கணும்னா ஒரு சின்ன ஒரு டெமோ ஒன்று காட்டுறேன். இப்போ இதுக்கு பேர் என்னது, மின்கலன் பேட்டரின்னு சொல்லுவேன். இவை எல்லாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மின்தேக்கிகள். இதெல்லாம் என்னது, மின்தேக்கிகள். இது வந்து ஒரு எல்இடி, சரிங்களா. முதல்ல மின்னழுத்த வேறுபாடு முதல்ல சொல்லி கொடுத்துட்றேன். இதுதான் மின்கலன். இந்த மின்கலன் எதை கொடுக்கும்னா நமக்கு மின்னழுத்த வேறுபாடை கொடுக்கும். பாருங்கள், இது ப்ளஸ்ன்னு போட்டிருக்காங்க, பாருங்கள், இது ப்ளஸ்ஸு. ஸோ இங்கே ஒரு லீடு வைக்கிறேன், இது பல்பாயின் மீட்டர் மல்டி மீட்டர், இந்த இடத்துல இன்னொரு லீடு வச்சுருக்கிறேன், சரிங்களா. ஸோ இங்கே வச்சோம்னா இது எவ்வளோ மின்னழுத்த வேறுபாடை கொடுக்கறதுன்னு பார்த்தீங்கன்னா 9.62 volt. அதாவது இது ப்ளஸ் 9.6 volt, இது 0 volt. அப்போ இந்த இரண்டுக்கும் இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு 9.62 volt, சரிங்களா. இந்த 9.62 volt இப்போ இது எல்இடி, இந்த எல்இடி ஏறணும்னா மின்னோட்டம் பாயணும். மின்னோட்டம் வேணும்னா என்ன தேவை, மின்னழுத்த வேறுபாடு தேவை. இந்த பேட்டரி என்ன கொடுக்குது, மின்னழுத்த வேறுபாடு கொடுக்குது இல்லையா. இப்போ எப்பவுமே இதுதான் ப்ளஸ், நீளமாக இருந்தால் ப்ளஸ். இதுக்கு 3 volt இருந்தாலே போதும், இது 9 volt கிட்ட வர்றது இல்லையா, அப்போ இதை பாதிக்கும். அதனால என்ன பண்ணுறோம், அந்த தற்கா இது சேஃப்டி பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மின் தடை போட்டிருக்கேன், 1 kΩ. ஸோ இங்கே பாருங்க, இதை வந்து ப்ளஸ்ஸோட ப்ளஸ்ஸோட நினைச்சிடறேன், மைனஸ் மைனஸோட நினைச்சா இந்த எல்இடி பல்ப் என்னாவது எரிய ஆரம்பிக்குது பாருங்க, சரிங்களா. ஸோ இப்போ இது பேட்டரி என்ன இருக்குது, இந்த மின்கலன் நினைக்க எதை கொடுக்குறது, மின்னழுத்த வேறுபாடை கொடுத்தது, அதனால இந்த எல்இடி பல்ப் எரிஞ்சது. இப்போ பாருங்களேன், இதற்கு பேர் என்ன சொல்லணும், நான் மின்தேக்கி. இந்த மின்தேக்கியில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 2 தட்டுகள் இருக்கும், ஒரு நேர்முனை தட்டு, இன்னொன்று எதிர்முனை தட்டு, சரிங்களா. இந்த மின்தேக்கியில் முதல்ல ஏதாவது மின்னழுத்த வேறுபாடு இருக்கான்னு பார்க்குறேன். எப்பவுமே நீளமாக இருக்க லீடு பேர் எப்பவுமே ப்ளஸ்ஸாக இருக்கும் எப்பவுமே. ஸோ இங்கே ஒரு லீடை வச்சிட்றேன், இந்த மைனஸை இங்கே வைக்கிறேன், தெரியுதா உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ஏதாவது மின்னழுத்த வேறுபாடு தேவை, பாருங்க இப்போ மல்டிமீட்டரில் ஒன்றுமே இல்லை இல்லையா, இன்னும் நல்லா செஞ்சு காட்டலாம். ஸோ இங்கே இப்படி வச்சுக்கிறேன், இதை இங்கே வைக்கிறேன், ஏதாவது மின்னழுத்த வேறுபாடு இருக்க பாருங்க, இல்லவே இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த மின்தேக்கியை என்ன பண்ண போகிறேன், இந்த மின்கலனோடு இணைக்க போகிறேன். அதாவது ப்ளஸ்ஸை ப்ளஸ்ஸோட இணைக்கணும், மைனஸை மைனஸோடு இணைக்கணும். இணைச்சிங்கன்னா இப்போ இந்த மின்னழுத்த, இந்த மின்தேக்கி என்ன பண்ண, என்ன இந்த மின்தேக்கி என்ன ஆகுதுன்னா மின்னேற்றம் பெறுகிறது. மின்னேற்றம் பெறுகிறது அர்த்தம், இந்த மின்கலன்லேருந்து என்ன பெறுகிறதுனா மின்னூட்டத்தை பெறுகிறது. மின்னூட்டம் பெற்ற உடனே இது என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், ஒரு மின்னழுத்த வேறுபாடை உருவாக்கிறோம். பாருங்க, மின்னழுத்த வேறுபாடு இருக்கான்னு பார்ப்போமா, சரி. அதுக்கு என்ன பண்ணுறேன், ப்ளஸ் இதோட இணைக்கிறேன், ப்ளஸ் இணைச்சிட்டேன், இது மைனஸ் இங்கே இணைச்சிட்டேன். பாருங்க 9.4 volt, இந்த மின்கலனுடைய மின்னழுத்த வேறுபாடுக்கு ஏறக்குறைய ஈக்குவலாக இருக்கு பாருங்க, 9.4 volt. இப்போ நீங்கள் இந்த எல்இடி பல்ப் நீங்கள் என்னங்க, முதல்ல எரியல தானே, இப்போ என்ன ஆகும் பார்ப்போமா, ப்ளஸ் ப்ளஸ்ஸோடு நினச்சிட்டேன், மைனஸ் மைனஸோடு வைக்கும் போது என்ன ஆகுது பாருங்க, எல்இடி பல்பு எரியுது. கொஞ்ச நேரம் தான் எரியும், கொஞ்ச நேரம் தான் எரியும். ஏன்னா இந்த மின்னழுத்த வேறுபாடு, இது இதுக்கு பேர் மின்னிறக்கம், மின்னிறக்கம் நடைபெற்றுச்சு. இப்போ பாருங்க, மின்னிறக்கம் நடைபெற்றதுனால இந்த மின்னழுத்த வேறுபாடு குறைஞ்சிருக்கும் பாருங்க.
மின்னேற்றம் செய்யலாம். மீண்டும் மின்னேற்றம் செஞ்சதுனா பாருங்க, பிளஸ் பிளஸோட இணைக்கிறேன், மைனஸ் மைனஸோட இணைக்கிறேன், மின்னேற்றம் நடைபெற்றது. கொஞ்ச நேரம் வச்சாலே போதும், பாருங்க எவ்வளவு மின்னேற்றம் ஏற்பட வருது பார்ப்போம். 9.4 எல்இடி பல்ப் கூட ஜாயின் பண்ண உடனே இம்மிடியட்டா உடனே அந்த லைட்ட மின்னேற்றம் நடைபெறும், மின் இறக்கம் நடைபெறுது. இப்ப பேட்டரியோட இணைக்கும் போது மின்னேற்றம், எல்இடியோட இணைக்கும் போது இது மின் இறக்கம் நடைபெறுது. அப்ப இந்த மின்தேக்கி என்ன பண்ணது, மின்னூட்டம் கொடுக்கப்படும் போது அது மின்னழுத்த வேறுபாட்டை உருவாக்குது. சரிங்களா மாணவர்களே, இப்ப நம்ம செய்முறையில பார்த்தது போல இப்ப இந்த இரண்டு தட்டுக்கு என்ன கொடுத்தோம், நம்ம மின்கலம் மூலமாக என்ன கொடுத்தோம், மின்னழுத்த வேறுபாடு கொடுத்தோம், 9 வோல்ட் இல்ல 10 வோல்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த தட்டுக்கு என்ன கிடைக்குது, எதிர்மின் துகள்கள் கிடைக்குது, அதாவது எலக்ட்ரான்கள் கிடைக்குது, மைனஸ் கிடைக்குது, எதிர்மின் துகள்கள். இந்த எதிர்மின் துகள்கள்னால இந்த தட்டுக்கு என்ன உருவாகும்னா, நேர்மின் துகள்களும் எதிர்மின் துகள்களும் உருவாகும். பாருங்க இந்த மைனஸ்னால இங்க என்ன உருவாச்சு, பிளஸ் மைனஸ். டச் பண்ணாமலேயே, அதாவது தொடாமலேயே மின் துகள்கள் உருவாகும் நிகழ்வு என்னன்னு மாணவர்களே, நிலை மின் தூண்டல். வெரி குட். இந்த படக்காட்சியில் இந்த 1.19 படக்காட்சியில் தான் நான் உங்களுக்கு அந்த நிலை மின் தூண்டலை விரிவாக விளக்கியிருக்கேன். பார்க்காதவங்க இந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்கை போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அப்போ இந்த மைனஸ்னால இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ். இந்த எதிர்மின் துகள்கள், அதாவது இந்த எலக்ட்ரான் என்ன ஆகுனா, இதன் வழியாக மீண்டும் அந்த பேட்டரி வந்து சேர்ந்துடும். பாருங்களேன் எப்படி வருது, பாருங்களேன் பாருங்கள், இந்த எலக்ட்ரான் இங்கே போகுது, இங்கே ப்ளஸ்ஸும் மைனஸும் உருவாகும். அந்த மைனஸில் என்ன ஆகுது, இந்த மீண்டும் இந்த மின்கலம் வந்து அடைஞ்சிடும். அப்படின்னா இந்த தட்டுக்கு, இந்த மின்தேக்கியினுடைய இந்த தட்டுக்கு எதிர்மின் துகள்கள் கிடைக்குது, அந்த எதிர்மின் துகள்களினுடைய மின்னூட்டம் மைனஸ் கியூ மைனஸ் கியூ. இந்த தட்டுக்கு நேர்மின் துகள்கள் கிடைக்குது, அதனுடைய மின்னூட்டம் பிளஸ் கியூ. அப்படின்னா இந்த மின்னூட்டத்தையும் கியூன்ற மின்னூட்டத்தையும் இந்த உருவாகக்கூடிய மின்னழுத்தம் இல்லையா, மின்னழுத்தத்தையும் வகுத்தீங்கன்னா அதற்கு பேர் தானது சி. மிக முக்கியமான இருப்பில் அளவு மாணவர்களே, சி என்றால் என்னன்னா இந்த மின்தேக்கியினுடைய மின்தேக்கு திறன், மின்தேக்கியினுடைய மின்தேக்கு திறன். அது எதுக்கு சமமா இருக்குது, மின்துகள்களினுடைய மின்னூட்ட மதிப்பிற்கும், கியூ மின்துகள்களினுடைய மின்னூட்ட மதிப்பிற்கும், தட்டுகளுக்கு இடையே உருவாகக்கூடிய மின்னழுத்த வேறுபாடுக்கும் இடையே உள்ள தகவல், அந்த நடுவில் டிவிஷன் லைன் வருதுல வகுத்தல் குறி, அதுக்கு பேர் தான் அந்த தகவல். ஸோ அப்போ மின்துகள்களினுடைய மின்னூட்ட மதிப்பிற்கும் தட்டுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் இடையே உள்ள தகவு, அதுக்கு பேர் என்ன சொல்லுவேன், மின் தேக்கு திறன். சியோட மதிப்பு, சியோட ஃபார்முலா C=Q/V. இதனுடைய அலகு, மின்தேக்கு திறனுடைய அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா Farad, FARAD. குறியீடு பயன்படுத்தணும்னா கேபிட்டல் F போடணும். மைக்கேல் ஃபாரடே மின்காந்த தூண்டல் கண்டுபிடிச்சார்ல, அதை நம்ம பிரிவை பார்ப்போம் 4வது லெசனில். அவரோட பேர் பிறகு தான் இந்த மின்தேக்கு திறனுடைய அலகு ஃபேரட் என்று வரையறுக்கப்படுகிறது. சரி, இப்போ அந்த பாடத்திட்டத்துக்குள்ள போயிடலாம். இதுதான் 3 மதிப்பெண் வினா, இணைத்தட்டு மின்தேக்கியின் மின்தேக்கு திறன். ஸோ இதுதான் இணைத்தட்டு மின்தேக்கி, அதுக்குள்ள 2 தட்டு இருக்கும், அதை நான் உங்களுக்கு நல்லா பெருசாக காட்டியிருக்கேன். சரிங்களா, இந்த தட்டுகளினுடைய பரப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏ, அந்த 2 தட்டுகளுக்கு இடையே உள்ள தொலைவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் டி. இப்போ இந்த தட்டுகளுக்கு மின்னழுத்த வேறுபாடு கொடுத்த உடனே என்ன ஆகும், இந்த தட்டுக்கு பாருங்க மின்னழுத்த வேறுபாடு கொடுத்த உடனே இன்னொன்னா வருது, பாருங்க மின்னழுத்த வேறுபாடு கொடுத்த உடனே இந்த தட்டுக்கு என்ன கிடைக்கும்னா மைனஸ் கியூ, அதாவது எலக்ட்ரான்கள் எதிர்மின் துகள் கிடைக்கும், அதாவது எதிர் மின்னூட்டம் கிடைக்குது மைனஸ் கியூ. உடனே இங்கே என்ன ஆகும், இதுக்கு என்ன கிடைக்கும், ஒரு நேர் மின்னூட்ட துகள்கள் கிடைக்கும், அதாவது பிளஸ் கியூ. சரிங்களா, அப்படின்னா இந்த ஓரளவு பரப்பில் மொத்தம் எவ்வளோ பரப்புங்க, ஏ மொத்தம் எவ்வளோ மின்னூட்டம் இருக்குது, கேபிட்டல் கியூ. பாருங்க மொத்தம் சீராக பரவி இருக்குது இல்லைங்களா. அப்போ இந்த ஓரளவு பரப்பில் இருக்கக்கூடிய மின்னூட்டம், ஓரளவு பரப்பில் இருக்கக்கூடிய மின்னூட்டம், அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவேன், சிக்மா, அதாவது மின்னூட்ட பரப்பு அடர்த்தி. மொத்தமாக பரப்பு இருக்குது, அப்போ இந்த ஓரளவு பரப்பில், அது 1 சென்டிமீட்டர் ஸ்கொயராக இருக்கலாம், 1 மில்லிமீட்டர் ஸ்கொயராக இருக்கலாம், அந்த ஓரளவு பரப்பில் எவ்வளோ மின்னூட்டம் இருக்குதுன்னா அதுக்கு பேர் தான் சிக்மா, சிக்மான்னு சொல்லுவோம், SIGMA கிரேக்க குறியீடு இப்படி போடணும். சரிங்களா, சிக்மா, அதோட மதிப்பு என்னதுன்னா Q/A. சரிங்களா, சரி, இப்போ அந்த தட்டுகளுக்கு மின்புலம் இருக்கு இல்லையா, சாரி மின்னூட்டம் இருக்கு இல்லையா, அப்படின்னா அந்த 2 தட்டுகளுக்கு இடையே என்ன உருவாகும்னா ஒரு சீரான மின்புலம் உருவாகுது. பார்த்தீங்களா, ஸோ என்ன உருவாகுது, ஒரு சீரான மின்புலம் உருவாகுது. பாருங்கள்,
அந்த இரண்டு தட்டுகளுக்கு இடையே உள்ள சீரான மின்புலத்தினுடைய மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா E equal to sigma by epsilon naught. இது எங்க சார் படிச்சோம்? இந்த 1.17 வீடியோல நான் உங்களுக்கு தெளிவா விளக்கியிருக்கேன். இந்த இந்த டிஸ்கிரிப்ஷன் கூட நான் லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இரண்டு தட்டுகளுக்கு இடையே உருவாகக்கூடிய மின்புலத்தினுடைய மதிப்பு என்னதுன்னா E equal to sigma by epsilon naught. இப்ப நமக்கு தெரியும் சிக்மாவோட மதிப்பு என்னது, கியூ பை ஏ தானே. அப்ப இந்த கியூ கொண்டு போய் ஏவி கீழே போடுங்க, அப்ப ஈயோட மதிப்பு என்ன ஆயிடும், கியூ பை எப்சிலன் நாட் ஏ. இந்த சிக்மாக்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம், கியூ பை ஏன்னு போட்டிருக்கோம் மாணவர்களே. சரி, இப்ப இந்த ரெண்டு தட்டுகளுக்கு இடையே அந்த மின்புலம் எப்படி இருக்குன்னா சீராக இருக்கும். ஏன் சீராக இருக்குன்னா அந்த ரெண்டு தொட்டு ரெண்டு தட்டுகளுக்கு தொலைவு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு குறைவு. இந்த தட்டினோட தொலைவு ரொம்ப ரொம்ப குறைவு, ஒரு மில்லி மீட்டர், அதை விட ரொம்ப குறைவா இருக்கும், ஒரு நானோமீட்டர் ரேஞ்சில் இருக்கும். அப்போ தட்டுகளோட தொலைவு ரொம்ப குறைவாக இருக்கும்போது அப்போ மின்புலத்தினோட மதிப்பு எப்படி இருக்குன்னா சீராக இருக்கும். அப்போ சீராக இருந்ததுன்னா இந்த தட்டுகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடை கண்டுபிடிக்கணும். நமக்கு ஏற்கனவே ஒன்று படிச்சுக்கணும் இருக்கா, மின்னழுத்த வேறுபாடு டிவி ஈக்குவல் டு மைனஸ் இ இன்டு டிஆர். இது ஒரு ஃபார்முலா இருக்கா, அதாவது இயோட மதிப்பு என்னதுன்னா மைனஸ் டிவி பை டிஆர், மின்னழுத்தத்தினுடைய எதிர்குறி சரிவு அப்படின்னு போடுவோம். இ ஈக்குவல் டு மைனஸ் டிவி பை டிஆர். அப்போ டிவி வேணும்னா E into dr. இங்க dv க்கு பதிலா எழுதிக்கிறேன் v னு எழுதிக்கிறேன். E அந்த மைனஸ் சைன் விட்டுறேன் into அந்த இரண்டுக்கும் இடையே உள்ள தொலைவு என்னன்னு பார்த்தோம், நம்ம d தானே பார்த்தோம். அப்ப E into d, சரிங்களா? இந்த சமன்பாடு தான் இப்போ என்ன ஆகுது, v equal to என்ன வருது, E into d னு வருது. E ஓட மதிப்பு நமக்கு தெரியும், q by epsilon naught a இல்லையா, q by epsilon naught a into d னு போட்டிருக்கேன், சரிங்களா? இப்போ மிக முக்கியமானது நமக்கு என்ன வேணும், இந்த இணைத்தட்டு மின்தேக்கியின் மின்தேக்கு திறன் வேணும் இல்லையா, சியோட மதிப்பு வேணும். சியோட மதிப்பு என்னது, சி ஈக்குவல் டு கியூ பை வி, கரெக்டா? சி ஈக்குவல் டு கியூ பை வி. கியூட மதிப்பு நம்ம பேருமே கண்டுபிடிச்சிட்டோம், சாரி கியூ மதிப்பு அப்படியே வச்சுக்கலாம். வியோட மதிப்பு என்னது, கியூ டி பை எப்சிலன் நாட் ஏ, கரெக்டா? வி பதிலாக கியூ டி பை எப்சிலன் நாட் ஏ. இந்த கியூ கியூ என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இந்த எப்சிலன் நாட் ஏ என்ன கொண்டு போயிடலாம், மேலே கொண்டு போயிடலாம். அப்போ சியோட மதிப்பு என்ன வந்துருக்கு பாருங்க, மிக மிக முக்கியமான மதிப்பு, சியோட மதிப்பு எப்சிலன் நாட் ஏ பை டி. அதாவது இந்த இணையத்தட்டு மின்தேக்கியின் மின்தேக்க திறன்கான ஃபார்முலா C is equal to epsilon naught A by D. இப்போ பாருங்களேன், இப்போ சியோட மதிப்பு எப்சிலன் ஏ பை டி தானே. அப்போ மின்தேக்க திறன்றது எதை சார்ந்து அமைகிறதுனா தட்டுகளினுடைய பரப்பை சார்ந்து அமைகிறது, தட்டுகளுக்கு இடையே உள்ள தொலைவை சார்ந்து அமைகிறது, மற்றும் அந்த தட்டுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஊடகத்தினுடைய தன்மையை சார்ந்து அமைகிறது. இந்த மூணு தான் சார்ந்து அமையும். ஸோ மின்தேக்கு திறன் எதை சார்ந்து அமைகிறது, மூன்றே மதிப்பு தான், தட்டுகளினுடைய பரப்பு. பாருங்கள் இந்த தட்டினுடைய பரப்பு ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால தான் இந்த மின்தேக்கு திறன் 2200 மைக்ரான் ஃபெரட் போட்டிருக்கேன், சரிங்களா? மியூன் போட்டால் மைக்ரோ, மியூன் போட்டால் மைக்ரோ. ஸோ 2200 மைக்ரோ ஃபெரட். இந்த இணைத்தட்டு மின்தேக்கி பாருங்களேன், இதனுடைய பரப்பு பாருங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. பரப்பு குறைவாக இருந்ததுன்னா என்ன ஆகிடும், இதனுடைய மின்தேக்கு திறன் குறையும். மின்தேக்கு திறன் எவ்வளோ போட்டிருக்கேன் பாருங்கள், 1500 மைக்ரோ ஃபெரட். மைக்ரோனா இதுதான் மைக்ரோ. அப்போ அந்த இணைத்தட்டு மின்தேக்கின் மின்தேக்க திறன் எதை சார்ந்து அமைகிறது, அந்த தட்டுகளினுடைய பரப்பை சார்ந்து அமைகிறது. இதுதான் பரப்பு. பாருங்கள் இந்த பரப்போட இந்த பரப்பு குறைவாக இருக்குது, மின்தேக்கு திறன் கம்மியாக இருக்குது. இரண்டுக்கு இடையே உள்ள தொலைவை சார்ந்து அமைகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தட்டுகளுக்கு இடையே என்ன மாதிரி ஊடகம் வைக்கிறோம் அதுதான். ஸோ இங்கே பொதுவாக என்ன கேட்பாங்க, ஒன் மார்க்கில் சியோட ஃபார்ம்லாம் கியூ பை வினா கியூ மதிப்பு அதிகரிச்சா சி அதிகம் வரைக்குமா கேட்பாங்க, கிடையவே கிடையாது. கியூ பை வின்றது எப்போதுமே ஒரு மாறா மதிப்பை தான் இருக்கும். அதனால சி என்பது கியூவை சார்ந்தும் அமையாது, விய சார்ந்து அமையாது. சி என்பது எதை சார்ந்து அமையுதுன்னா எப்சிலன் நாட், ஊடகத்தினோட தன்மை, பரப்பு மற்றும் டிஏ சார்ந்து அமைகிறது, சரிங்களா? சரி, இதை எப்படி எக்ஸாம்பிள் எழுதுறது, ஒரு மூணு ஸ்லைடை கொடுத்துருக்கேன். இதுதான் முதல் ஸ்லைடு, சாரி ரெண்டு ஸ்லைடு கொடுத்துருக்கேன். இது முதல் ஸ்லைடு, இது ரெண்டாவது ஸ்லைடு. இந்த ரெண்டு ஸ்லைடும் நீங்கள் பாஸ் பண்ணி எழுதிங்க மாணவர்களே. இது கரெக்டாக எழுதுனா இது கண்டிப்பாக உங்களுக்கு மூன்று மதிப்பு அழகாக வாங்கிடலாம், சரிங்களா? அடுத்தது இசை மற்றும் விளையாட்டு போட்டியில் இருக்கக்கூடியவங்களாம் இந்த வீடு படக்காட்சி நல்லா பார்த்துட்டு இந்த இதில் எப்படி வருதோ அதே போல் தவறு இல்லாமல் எழுதுங்க. தவறு இந்த இங்கே வரைபடத்தில் இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கிறது எல்லாமே தவறு இல்லாமல் எழுதுனா நிச்சயமாக உங்களுக்கு மூணு மதிப்பெண் தான் கிடைக்கும், சரிங்களா மாணவர்களே? ஸோ பார்த்ததுக்கு, இந்த படக்காட்சியை நல்லா பார்த்ததுக்கு நன்றி மாணவர்களே.